सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम बागीशा यस्य वदने लक्ष्मी यस्य च वक्षसि यस्यास्ते हृदय संविद तम नृसिंह अहम भजे जन्मादस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्म हृदा य आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारी मृदां यथा विनिमयो यत्र मृषा धामना स्वेना सदा ने रस्तक उहकम सत्यम परम धीमही <coughs> जन्मगुखियम भगवतो ये ये तक प्रयतो न रहा सायम प्रातर ग्रनन भक्तिया दुखक ग्रामाद विमुच्छियते एतद्रुपम भगवतो ख्यारुपस्य चिदात्मना मायागुणायर विरचितम् महदादीभिहि आत्मनि यथान्बसीमेघोगो रेणुर्वाप अनिले

ஏஷா உபரதா தேவி மாயா வைசாரதி மதிஹி மஹிம்னி இதுவே மகீயத்தை பகவானுடைய குஹ்யமான ரகசியமான ஒரு சரித்திரத்தை வந்து காத்தாலியும் சாயந்தரமும் அகர்ணிஷம் ஒருத்தம் பக்தியில பக்தியோட படிச்சான்னா எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபடுகிறான்னு சொல்றச்சே அந்த பகவானுடைய ரூபம் எப்படி மாயா குணங்கள்னால அஹ் இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த மகத்து முல முதலிய குணங்களை மகத்து முதலிய ஒரு சிருஷ்டி கிரமத்தை வச்சுண்டு இந்த உலகமாக மாறினார் ஆனா இந்த இந்த திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம் அவர்தான் அதிஷ்டானபூதம் இது எல்லாம் வந்து இந்த ஜெகத்தா இருக்க இந்த ஜெகத் வஸ்து எல்லாமே அவரிடத்துல ஒரு சூப்பரிம்போஸ்டு தானே தவிர அதுல வந்து இது கிடையாது அவங்களுக்கு ஆஹ் உண்மையான ஸ்வரூபம் கிடையாது இந்த ஜெகத்து முழுக்க எல்லாமே அதே போல இந்த ஜீவனுங்கிறவன் அவனிடத்துல இருக்கக்கூடிய ஆத்மா அவனை சுத்தி ஒரு மூணு போர்வை மாதிரி இருக்கு முதல்ல வந்து மாயா அதாவது அதுதான் காரண சரீரம் அவித்யாவோட சேர்ந்து அதை வந்து காரண சரீரம்ங்கிறோம் அடுத்த போர்வை பார்த்தோம்னா நமக்கு வந்து லிங்க சரீரம் சூக்ம சரீரம்னு பேரு அததான் சொன்னேன் அஞ்சு தன்மாத்திரைகள் ஒரு பதினேழு சாமானோட பொட்டலங்கட்டி அந்த ஜீவன் இருக்கான் அவன்தான் அடுத்தது மூணாவது ஒரு போர்வை என்னன்னா ஸ்தூல சரீரம் அந்த ஸ்தூல சரீரம் நம்ம இப்ப பாக்கக்கூடிய இந்த சரீரம் இதுக்கு அவன் போகிறான் ஒரு ஜீவன் அந்த ஆத்மாவானது அவித்தியோட சம்பந்தப்பட்டு ஸ்தூல சரீரங்களோட சம்பந்தப்பட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு சரீரத்தை எடுத்து அந்த அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய செயல்கள்னால பாப பலன்களை அவன் சம்பாதிச்சு அந்த புண்ணிய புண்ணியபாப பலன்கள்லாம் எங்க போய் உட்கார்றதுன்னா இந்த சூக்ம சரீரத்துலதான் உட்கார்றது சம்ஸ்காரமா வந்து உட்கார்ந்துடுறது அது சம்ஸ்காரமா அந்த லேட்டன் இம்ப்ரெஷனா அந்த சூக்ம சரீரத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை வச்சுண்டு அடுத்த சரீரத்தை எடுக்கறோம் அந்த கர்மாக்களினுடைய பலனை அனுபவிக்கிறோம் அடுத்த ஜென்மாவில இப்படி இந்த அவித்தியை விலகித்துன்னா எப்படி விலகும் ஸ்வசம்விதா தன்னுடைய ஞானம் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தினுடைய ஒரு ஞானம் ஏற்பட்டுதுன்னா ஜன ஜீவனுக்கு அப்பொழுது இந்த வித்யாங்கிற ஒரு ஒரு பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ஞானத்தை வச்சுண்டு அந்த பிரம்ம தர்சனம் பிரம்மைவ பவதி அவன் பிரம்மனாவே ஆகறான் அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த உபாதி விலகி அவனே அந்த ஆத்மஸ்வரூபமானவன் பிரம்மஸ்வரூபமா ஆயிடுறான் ஆனா இந்த உலகத்துல உலகம் இருப்பானே ஒரு ஜீவன் முக்தனா இருந்தா கூட அவன் இந்த உலகத்துல தான் இருக்க போறான் ஏன்னா அது வந்து அனாதி மாயா ஒண்ணு இருந்துட்டு இருக்கு ஈஸ்வரனுடைய மாயாங்கிறது இருந்துட்டு இருக்கு இந்த தேகத்தில இருந்து அவன் விடுபடுறச்சேதான் அவனுக்கு அந்த கைவல்யம்ங்கிறது ஏற்பட போகுது கேவலம் அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிறதுங்கிறது அந்த தேவி மாயா வைசாரதிங்கிறது போச்சுன்னா தான் அப்போ ஸ்வே மகிம்னி மகீயதே தன்னுடைய இருப்புல அவன் இருந்துருப்பான் ஜீவன் ஏவம் ஜன்மானி கர்மாணிஹி அகர்த்து வர்ணயந்தி ஸ்ம கவய வேத குஹ்யானி ஹிருத்தே இந்த மாதிரி அந்த பகவானுடைய ஜென்மாவையும் செயல்களையும் ஒவ்வொரு ஜென்மாவையும் அவதாரம்ங்கிறோம் ஜீவனுக்கு வந்து ஜென்மான்னு சொல்றோம் ஈஸ்வரனுக்கு அவதாரம்னு சொல்றோம் ஏன்னா அது வந்து ஸ்வேட்சையா எடுத்துக்க கூடியது நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய கர்மவசத்தினால வரக்கூடிய ஒரு ஜென்மா அதனால அத ஜென்மான்னு சொல்றோம் பகவான் வந்து தான் இஷ்டப்பட்டு என்னைக்கு வரணும்னு அவருக்கு தோன்றதோ அன்னைக்கு வர்றதுனால அவ அதுக்கு வந்து அவதாரம்னு பேரு ஏவம் ஜன்மானி கர்மானி அகர்த்து அஜனசிய அகர்த்து அகர்த்தாங்கறச்சு கர்த்தா கர்த்தா இல்ல அவர் கர்த்தாங்கிற ஒரு கான்செப்டே எப்ப வரும்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யறச்சே அதுல இருந்து நமக்கு பாப்பமோ புண்ணியமோ வந்து ஒட்டித்துனாதான் நம்மள கர்த்தான்னு நம்ம சொல்லிக்க முடியும் பகவான் கர்த்தா கிடையாது பண்ற மாதிரி செய்யற மாதிரி எல்லாமே அதனால அவன் அகர்த்தாவான எதையுமே செய்யாத அப்படியே சித்ஸ்வரூபமா ஆனந்தஸ்வரூபமா ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு இவ்வாறு ஜென்மான்னு ஒண்ணுதான் சொல்றோம் இவ்வாறு செயல்கள்ங்கிறத சொல்றோம் சோ அகர்த்தாவுக்கு செயல்களையும் அஜனசிய ஜனி ஜன்மா இல்லாத ஈஸ்வரனுக்கு ஜென்மா இருக்கிறதாவும் சொல்றோம் ச யா ஜீவசிய ஜன்மாதி மாயாம் ஈரஸ் ஜ மாயா இத்தியாக ஜீவனுக்கு வந்து ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அவன் வந்து எப்படி இந்த பலவிதமான ஜென்மாக்களையும் செயல்களையும் செய்கிறானோ அதே போல அகர்த்துஹூ அஜனசிய கர்த்தாவாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அஜனசிய ஜனி அதாவது அகர்த்துஹூ கர்மாணி கர்த்தாவா இல்லாதவர் காரியங்களை செய்கிறார் ஈஸ்வரன் அஜனசிய ஜென்மா இல்லாதவர் அதனாலதான் அவதாரம்னு சொன்னேன் ஜென்மா அவருக்கு பிறப்பற்ற தன்மை பகவானுக்கு அந்த பிறப்பே இல்லாத பகவானுக்கு ஒரு பிறப்புங்கிறத சொல்றோம் ஜென்மானி பகுநிச்சமே வதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனான்னு சொல்றாரோ இல்லையோ அது மாதிரி இங்க வந்து பல ஜென்மாக்கள் எடுக்கிறாருங்க அந்த இடத்துல வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு ஏவம் அந்த அகர்த்தாவாகவும் செயலற்றவராகவும் தட் இஸ் அவரை வந்து கர்த்தான்னு சொன்னோம்னாலே அந்த பலன் வந்து ஒற்றவனுக்குதான் கர்த்தானு பேரு அதனாலதான் அவரை அகர்த்தா அகர்த்தான்னு சொல்றோம் அகர்த்தானா செய்யாதவர் செயல் இல்லாதவர் அப்படின்னு கிடையாது செயல்னால பலன் ஒட்டாதவருங்கிறதுக்காக தான் அகர்த்தான்னு சொல்றோம் பகவான் என்ன பண்ணாலும் ஆத்மானம் மனுஷம் மண் சொல்லி ராமன் வந்து உட்கார்ந்தா கூட மனுஷியனா வந்து உட்கார்ந்தா கூட ஒரு மனுஷியனுக்கு இருக்கக்கூடிய பாப பலன்கள் அவருக்கு ஒட்ட போறது இல்லை அதனால அகர்த்துஹூ கர்த்தாவாக இல்லாதவரான பகவானுடைய கர்மாணி கர்மாக்கள் மேலும் அஜனசிய ஜன்மாவே இல்லாத அந்த பகவானுடைய ஜன்மானி பிறப்புகளை ஏவம் இவ்வாறு ஆஹ் கவையகா வர்ணயந்தி இவ்வாறு கவிகள் வர்ணிக்கிறார்கள் அது யாரு அந்த அகர்த்துஹூ அஜனிகிங்கிச்சு அவர் வேற யாரும் இல்ல ஹிருத் பதிகி நமக்குள்ள ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பதி அதாவது அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் தான் இந்த சிருஷ்டி விபக்தியில இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டோம்னா அகர்த்துஹூ ஹிருப்பதேகே சோ ஹிருத் அகர்த்துஹூ அஜனசிய ஹிருத்பதேகே கர்மானி ஜன்மானிச்சேன்னு அண்மயம் வரும் அகர்த்தாவா கர்த்தாவா இல்லாமல் இருக்கக்கூடிய ஜென்மாவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஹிருத்பதி ஹிருதய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அவருடைய ஜென்மானி ஜென்மாக்கள் கர்மானி கர்மா செயல்களையும் ஏவம் கவையா வர்ணயந்திஸ்ம வேத குஹ்யானி கர்மானி அவருடைய ஜென்மாவா இருக்கட்டும் அவருடைய செயலா இருக்கட்டும் எல்லாமே வந்து வேத குஹியம்னா வேதத்தினால கூட வேதத்துக்குள்ள குஹ்யமான ஒரு ஒரு ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய ஜென்மா அவதாரம் செயல்கள் வேதத்தினால கூட வாச்சாம் அகோச்சரம்னு சொல்றோம் அவர் வாச்சாம் அகோச்சரகாங்கிறது வேதத்தினாலையும் அவரை வந்து வர்ணிக்க முடியாது அஹ் புரிஞ்சுக்க முடியாது நம்ம வந்து வேதத்துக்குள்ள குஹியமா இருக்கக்கூடிய தத்துவம் அவருடைய ஜென்மா செயல் இவைகளை கவையகா வர்ணயந்திங்கிறச்சே கவையகான யோகிபிஹி யோகிகளா இருக்கட்டும் இல்ல வியாசர் மாதிரி பெரிய மகரிஷிகள் கவிகளாவும் இருந்துட்டு நமக்கு வந்து பாகவதம் மாதிரி ஒரு இதை கொடுக்கறாளோ இல்லையோ ஒர்க்கை கொடுத்துருக்காளோ இல்லையோ அதனால ரிஷிகளையும் கவிகள்ன்னு தான் சொல்றோம் வேதமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்திரங்களும் ஒரு மீட்டர் இருக்கு அதுல அதுதானே சந்தஸுனுடைய ஒரு ஆரம்பமே வேதத்துல இருந்துதான் அதுவும் காவியம் மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு காவியம்னு நம்ம வந்து டைட்டில் போடுறது இல்ல அதுக்கு ஆனா அதுகளுக்கு வந்து அந்த வேத மந்திரங்களும் உங்களுக்கு ஒரு மீட்டர் வயசுல இருக்கு ஒரு ஸ்லோக ரூபமா இருக்கு அதுக்கு ஒரு மந்திர திரஷ்டான் இருக்கா அந்த ரிஷிகளுக்கும் கவிகள் கவிகள் எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ யோகிகள் வேதத்திலையும் குக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையான பகவானுடைய அவதாரங்களையும் செயல்களையும் வர்ணிச்சிருக்கா இவ்வாறு சவா இதம் விஸ்வம் அமோகலீலகா சிருஜதி आवति अत्ति न सज्जते अस्मिन्न भूतेषु च अंतर्हितः आत्मतन्त्रः षड्वर्गिकं जिग्रति षड्गुणेशः अपो जीवन जीवणुकु ईश्वरुणुकु अप वेदम इल्यान केकरो ஜீவன் வந்து சூக்ம சரீரமானது ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறது ஒவ்வொரு ஜென்மாவில இந்த ஜீவனானவன் ஆத்மாவோட சேர்ந்து சூக்ம சரீரத்தோட ஒரு சரீரத்தில இருந்து இன்னொரு சரீரம் இன்னொரு சரீரம்னு பல ஜென்மாக்கள் எடுக்கிறான் அதே போல ஏவம் ஜென்மானே அகர்த்து அஜனசியான்னு சொல்றச்சே இதே போல ஜென்மாக்களை ஹிருத்பதியான நாராயணரும் உங்களுக்கு எடுக்கிறார் அந்தரியாமியா இருக்கக்கூடிய நாராயணரும் ஜென்மாக்கள் எடுக்கிறாருன்னா அப்ப நம்ம ஜென்மா எடுக்கிறதுக்கும் ஈஸ்வரன் ஜென்மா எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசமே இல்லாத போயிடுமே அப்புறம் சோ தர்ஹி ஜீவாத்து ஈஸ்வரஸ்ய கோ பேதா கோ விசேஷா நமக்கும் ஜீவனுக்கும் என்ன பேதம் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா சுவாதந்திரியமேவ விசேஷா பகவான் நினைச்சப்போ அவர் வந்து ஜென்ம எடுப்பாரு நமக்கு அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடையாது அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் சவா இதம் விஸ்வம் சஹா அமோகலீலா சிறுஜதி அவதி அத்தி சகா அமோகலீலகா அமோகலீலகான்னு அவருடைய லீலை வீண் போகாத ஒரு லீலையை கொண்டவர் ஒரு பர்பஸ் இல்லையே லீலான்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு பர்பஸ் கிடையாது தான் பண்றோம் சத்தபோ தப்பியத பகுசியாம் பிரஜாயே ஏதி யோ ஆஹ் ஜெரி பலதான் ஆயிடுவேன் அப்படின்னு அப்படி சிருஷ்டி பண்ணார் அவ்வளவுதான் ஒரு லீலையா இந்த ஒரு விளையாட்டா பண்றது எதுக்காக வந்து இப்ப ஜலம் இருக்கு அதை சும்மா தட்டின்னு இருக்கோம்னா எதுக்காக தட்டுறோம்னா அதுக்கு வந்து ஒரு பர்பஸ் கிடையாது சும்மா இருக்கு பண்றேன் அவ்வளவுதான் போர்ச்சி இப்படி இந்த குழந்தை எல்லாம் வந்து எதையாவது தட்டிட்டு போகும் எதையாவது கீழே தள்ளிட்டு போகும் அதுக்குலாம் என்ன உடைக்கணும்ங்கிற ஒரு இதுவா அப்படி கிடையாது ஏதோ லீலையா அதுதான் இந்த லீலாங்கிறதுக்கு அது ஒரு இது அதனால இட் இஸ் ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல் ஒரு அவருடைய லீலைக்கு வேற எந்த ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அங்க விரும்பின அந்த லீலைய நம்ம அனுபவிக்கிறதுக்கு அவன் லீல பண்ணான் அவ்வளவுதான் அமோக லீலகா சா பகவான் இதம் இந்த உலகத்தை இதம் ஜெகத்து இந்த உலகத்தை வந்து சிருஜதி சிருஷ்டிக்கிறான் அவதி அஹ் இது காப்பாத்துறான் அதுக்கப்புறம் அத்தி லயம் அத்திங்க அழிக்கிறான் ஆக்சுவலி லிட்டரலா மீனிங் வந்து அத்தின்னு சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து அழிக்கிறான்னு எடுத்துக்கணும் இதம் அமோக லீலகா அப்படியே ஒரு வியக்கத்தக்க ஒரு லீலை கொண்டவன் அப்படிப்பட்ட சகா பகவான் இதம் விஸ்வம் இந்த உலகத்தை சிருஜதி அவதி அத்தி சிருஜதி சிருஷ்டிக்கிறான் அவதி ரஷிக்கிறான் அழிக்கிறான் துளி கூட இதுல வந்து அவன் ஒற்றது கிடையாது அஸ்மின்னு அஸ்மின் இந்த உலகத்தில் ந சஜ்ஜதே ஒட்டுறதில்லை ஏன்னா ஆத்ம தந்திரஹாங்கிறார் இந்த மூணாவது லைன்ல வந்து ஆத்ம தந்திரா ஸ்வதந்திரஹான்னு சொல்றோமோ இல்லையா சுதந்திரஹானா ஆத்ம தந்திரஹா பரதந்திரஹான்னா இன்னொருத்தர்ட்ட டிபெண்டன்ட் ஆத்ம தந்திரஹா நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிபடி எல்ஸ் எக்ஸெப்ட் ஒன் செல்ஃப் தன்னிடத்திலேயே தன்னுடைய ஒரு ஒரு சக்தி இது ஆளுமைத்தனம் இருக்கு தன் பெயர்ல அப்படின்னா தானே தன் வசப்பட்டிருக்கிறவர் சோ என்ன இஷ்டமோ அதுபடி அவர் நடந்துக்க கூடியவர் அதனால அதுல ஒட்டுதல் கிடையாதவருக்கு அவத்தின்னு போட்டு அஸ்மின்ங்கிற இடத்துல அஸ்மின் விஸ்வே எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் ந சஜ்ஜத்தை ஓட்டுவதில்லை பூதேஷு அந்தரிஹித ஆத்ம தந்திர ஷட்குணேஷ்வர்கம் ஜிஹிரதி இது எல்லாத்தையும் அவர் சிருஷ்டி பண்றார் ஆனா அதுல ஒட்டல்லங்கிறதுக்கு என்னன்னா பூத்தேஷு அந்தர்ஹிதா பூதங்கள்ல அந்தர்யாமியா இருந்து கொண்டிருக்கார் அந்தர்ஹிதா பூத்தேஷு சகல பூத்தேஷு பிரம்ம கீட்டம் அந்த புழு பூச்சியிலேருந்து பிரம்மா வரையில் சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மா வரையில் எல்லா பூதங்களிலும் அந்தர்ஹிதா அந்தர்யாமியாக அதிகரணஸ்வரூபமாக இருந்துருக்கார் ஆத்ம தந்திரா அவருக்கு வந்து ஸ்வயமா தான் வந்து எப்ப வேணுமோ இன்னொருத்தர் பேர்ல டிபெண்ட் கிடையாது ஸ்வயமா தனக்கு எப்ப வேணுமோ அப்போ அவதாரம் எடுப்பார் ஷட்குண ஈஷகா ஷட்குணேஷாங்கிற ஷட்வர்க இந்திரியம் ஷட்வர்க்கம் விஷயம் ஜிக்ரதி ஷட்குணேஷகான ஷடிந்திரிய நியந்தான அர்த்தம் ஆறு இந்திரியங்கள் பஞ்சேந்திரியம்னு சொல்லுவோம் பஞ்சேந்திரியம் மனசு அதனால ஆறு இந்திரியங்கள் மனசும் ஒரு இந்திரியம் மனசுனாலையும் நம்ம விஷயத்தை கிரகிக்கிறோம் வெறும் கண்ணு பார்த்தா மாத்திரம் போராது மனசோட கண்ணு கான்டாக்ட்ல இருந்தாதான் அந்த விஷயம் நமக்கு வந்து மனசுல பிரதிபலிச்சு நமக்கு அதனுடைய ஞானம் ஏற்படும் அதனால மனசுங்கிறது ஒரு இந்திரியம் இந்த மாதிரி வெளியே இந்திரியங்கள் ஆகாட்டா கூட மனசை மூடிண்டோம்னா சொப்னத்துல அது காண்றது பல விஷயங்களை எத்தனையோ விஷயங்களை காண்றது ஒரு சென்சரி பர்செப்ஷன் இருக்கு மனசுல அதனால மனசும் ஒரு இந்திரியம் சோ ஆறு இந்திரியங்களுக்கு ஷட் குண அப்படின்னு பேரு ஷட்குண ஈசகா ஷட்குணானாம் ஈஷகா ஆறு விதமான இந்திரியங்களை இந்திரியங்களினுடைய ஒரு ஈஷகான்னு ஆளும் தன்மை கொண்டவர் அத ரெண்டுத்தையும் தன்வசத்துல வச்சுட்டு இருக்கிறவர் நமக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஜீவனுக்கு எடுத்துட்டு இருக்கணும் ஷட்குணங்களுக்கும் நம்ம ஈஷன் கிடையாது இந்திரியம் பாக்குறபடி பாக்குறது மனசு வாங்குறபடி வாங்குறது நம்ம வந்து அப்படியே நம்ம வசத்துல இல்ல இந்திரிய வசத்துல இருந்துட்டு இருக்கோம் அதனால விடுறோம் அட்ராக்ட் ஆயிடுறோம் எனக்கே தெரியாத நான் மாட்டுக்கு மூணு மணி நேரம் பாத்துட்டு இருந்தேங்கிறோம் எது அது எப்படி எனக்கே தெரியாது இருக்க முடியும் அப்படின்னா அந்த இந்திரியத்துக்கு வசப்பட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் என்ன பண்றது ஆனா ஆனா அவர் வந்து ஷட்குண ஈஷகா அவர் வந்து ஷட்குணத்தை தன் வசத்துல வச்சுட்டு இருக்கார் அதுக்குதான் கீதையில வந்து இந்திரியாணி ஹயானாகுகோன்னு இந்திரியங்களை மன பிரகிரகமே வச்ச இந்த மனசுங்கிறத வந்து இந்த இந்திரியங்களோட சேர்ந்து ஓட விடக்கூடாது அத வந்து கடிவாளம் மாதிரி நம்ம வந்து அந்த அஞ்சு குதிரை மாதிரி பாயற அந்த பல திக்குகள்ல பாயற அந்த இந்திரியங்களை கடிவாளம் மாதிரி அப்படி பிடிச்சு இழுத்துக்கணுமா மனசுங்கிறத வச்சுண்டு சோ மனசை வச்சுண்டு நம்மளால வந்து இழுக்க முடியுங்கிறார் பிடிச்சு அதை நிறுத்திக்க முடியுங்கிறார் கீதையில சோ ஷட்குண ஈஷகாவா பகவான் வந்து ஷட்குண வசகாவா இருக்கும் இந்த நமக்குள்ள அந்தர்ஹிதா அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் நமக்கு வந்து அந்தர்யாமித்தனம்ங்கிறது இல்ல இல்லை இது வரைக்கும் மேபி அந்த அந்த சூக்ம சரீரமும் விலகி நமக்கு வந்து அவித்யா போய் அஜானம் போய் ஞானஸ்வரூபம் வந்ததுன்னால் அப்போ நம்ம சொல்லிக்கலாம் அந்த பகவான் மாதிரி அந்த பகவானோட சாயிஜ்யம் ஏற்பட்டு நமக்கு வந்து இருக்கலாம்னு சொல்லலாம் பூதேஷோ அந்தர்ஹிதா அந்த ஆத்ம தந்திரா கேட்கவே வேண்டாம் நம்ம பரதந்திரகா சரீரம் ஸ்தூல சரீரம் வயசும் பரதந்திரஹா எத்தனையோ பேர்ல டிபெண்டா இருக்கும் நம்ம மனச பொறுத்தவரையில் இந்திரியங்கள்ல டிபெண்டா இருக்கும் அப்போ பகவான் என்ன பண்றார் ஆத்மதந்திரஹா ஆஹ் இது ஷாட்வர்கிகம் ஜிக்ரதி ஷாட்வர்கிகம்ங்கறிச்சி அந்த ஷாட்வர்கிகம்னா ஆறு இந்திரியங்கள் இங்க போட்டிருக்காரு பாருங்க ஷாட்வர்கிகம் இந்திரியம் இந்திரிய ஷட்வர்க விஷயம் ஜிக்ரதி தூராதேவ கந்தவது கிருண்ணாத்தின் இருக்கு தூ ஒரு நுகர்றோம் ஆனா கிட்டக்க போய் அதை சாப்பிடணுங்கிற ஆசை இல்லை அந்த மாதிரி பகவான் பார்த்துட்டு இருக்கானா ஏதோ நம்ம பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு ஏதோ ஒரு வாசனை வருதுன்னா உடனே போய் அங்க நின்று சாப்பிடணும்னு நம்ம இஷ்டப்படல அப்படியே நின்னுட்டு ஆஹ் சரி அப்படின்னுட்டு நம்ம பாத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இங்க வந்து பகவான் எப்படி இருக்கான்னு ஷாட்வர்கிகம் ஜிக்ரதி ஆத்மதந்திரஹா தன்வசப்பட்டவனாக அதாவது பரதந்திரனாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆறு இந்திரியங்களுக்கும் ஈசனாக இருக்கிற காரணத்தினால பூதங்களுக்கெல்லாம் அந்தரியாமியா இருக்கும் காரணத்தினால ஷாட்வர்கிகம் ஜிக்ரதி ஆறு இந்திரியத்திலே இருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களை அப்படியே வெறும்னு தூரக்கணின்னு நுகர்றான் அது எதையும் வந்து பற்றுதல் இல்லாமல் இருக்கான் நது சஜ்ஜதே இத்தியர்த்தா அதுதான் இங்க போடுறாரு குதகா ஏன்னா ஷட் ஷட்குண ஈசஹா இது எல்லாத்தையும் நியந்தாவா இருக்கக்கூடியவன் அமோக லீலகா அப்படியே ஒரு வியக்கத்தக்க ஒரு லீலைகளை கொண்ட இந்த பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான் ப்ரொடெக்ட் பண்றான் இத வந்து அழிக்கிறான் ஆனா அதுல இருக்கிற விஷயத்த அவன் வந்து எந்த விதத்திலயும் அதனால ஒரு பற்றற்றவன் அதுல வந்து அவன் ஒரு ஒரு இதுவே இல்ல ராகத்வேஷமே இல்ல அந்த இடத்துல ஏன்னா பூதங்களுக்கெல்லாம் அந்தரியாமையா இருந்துண்டு சுதந்திரனா இருந்துண்டு ஆறு இந்திரியங்களுக்கும் ஈசனா இருந்துண்டு இந்த ஆறு இந்திரியங்கள்னால வரக்கூடிய விஷயங்களை அப்படியே வெறும் ஒரு தூரக்கேந்து நுகர்றான் கிரகிக்கிறான் அவ்வளவுதான் அதனால ஒரு அஃபெக்ட் ஆறுறதில்லை உம் அடுத்தது நச்ச அஸ்ய அசிய கஷ்டித் நிபுணேன தாத்து அவைதி ஜந்து குமனீஷ ஊதி ஊதீ நாமானி ரூபாணி மனோவச்சோபி சந்தன்வதோ நடச்சர்யாம் இவ அக்ய அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறார் வியாசர் நமக்கு ஒரு ஒரு நாட்டியன் நாட்டியம் நடிக்கிறான் ஒர்தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாடகத்துல ஒரு நடன் வந்து நடிக்கிறான்னா ஒண்ணுமே புரியாதவா அவன் சொல்றதுல இருந்து ஒண்ணுமே இவனுக்கு புரியவே போறதில்லை எதையுமே அறிஞ்சுக்க முடியாது அவனால ஆனா ஒரு நடன் அப்படி வந்து பல பல வேஷங்கள் போடுற அவன் பண்ற ஜெஸ்டர் அவன் எந்த விதத்துல அவன் தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிறான் முதல்ல வந்து ராவணனா வருவானா இருக்கும் அடுத்ததுல வந்து கும்பகர்ணனா வர்றச்சே அவனுடைய ஆக்ஷன்ஸ் மாறும் அவனுடைய ஜெஸ்டர்ஸ் மாறும் சில சமயம் அவன் வந்து கை வச்சுக்கிற விதம் மாறும் எத்தனையோ சட்டில் சட்டில் டிஃபரன்சஸ் ஒரு நடன் எப்படி காமிக்கிறானோ அது போல பகவான் வந்து பல விதமான அவதாரங்கள் எடுக்கிறானா அந்த ஒரு ஒரு எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிரமேட்டிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய போறது ஆனா அதே போல ஒரு ஒரு ஞானம் உள்ளவனுக்கு தான் இந்த பகவானுடைய ஊத்தீகி ஊத்தீகின்னு லீலாகான்னு அர்த்தம் பகவானுடைய லீலைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் புத்தி வேணும் கொனாய்சியருங்கிற மொல்யூ ஒரு நாடகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறவனுக்கு ஒரு ரசிகனா இருக்கணும் ரசிகனா இருக்கிறச்சே தான் இந்த விஷயம் புரிய சாகித்ய சாஸ்திரம் தெரிஞ்சாதான் இந்த அர்த்தம் புரியும் ரசிகனா இல்லன்னா சஹ்ருதயனா இல்லைன்னா அவனுக்கு வந்து அங்க நடக்கிறது எதுவுமே இங்க வந்து மனசுல அஃபெக்ட் ஆக போறது இல்ல புழிய புழிய அழுதுன்றிருப்பா சீன்ல நமக்கு இங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது ஏன்னா நமக்கும் அதுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சில இல்லாம போ அந்த சேம் வேவ் லெங்க்ல போ அதே போல இங்க பகவானுடைய லீரைகளை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு நமக்கும் அந்த அளவுக்கு அந்த ஒரு புத்தி நுணுக்கம் வேணும் నిపుణేన ధాతు అవుతీ కిత్మనీషమనీషంతు నిపుణేన అవైతి తర్కత వేచ్చిండ్ తర్కౌలం నిపుణంలం நியாயம் லாஜிக்க லாஜிக்கலி அனலைஸ் வாட் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இறங்கினான்னா இது புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அது புத்தி தத்துவத்துல தானா அது பிரகாசிக்கணும் வெங்கயார்த்தத்துக்கு அதுதான் சொல்லுவார் அனுமானத்தை வச்சுட்டு நம்ம வெங்கயார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்றார் என்னதான் லாஜிக் வந்து எங்க நிக்கிறதோ அங்கதான் இந்த இந்த எக்ஸ்ட்ரா எம்பிரிக்கல் திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஆரம்பிக்கிறது அதனால குமனீஷகான்னு இங்க சொல்றச்சே இவர் சொல்றது தற்காதி கௌசலேன நிபுணேன குபுத்திஹி குமனீஷா மனிஷா புத்தி கெட்ட புத்தியை கொண்டவன் கெட்ட புத்தின்னா இந்த கெட்ட விஷயங்கள்ல சஞ்சரிக்க கூடிய புத்தின்னு எடுத்துக்க கூடாது இது வந்து தற்காதி கௌசலேனங்கிற மாதிரி தார்க்கிகன் அல்லது நாஸ்திகன் அந்த மாதிரி இருக்கிறவாள்னா ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டித்து ஜந்துகு ஒரு ஜந்து கெட்ட புத்தியை கொண்ட ஒரு ஜந்து குதர்க்க புத்தியை கொண்ட ஒரு ஜந்து இந்த பகவானுடைய அஸ்ய தாத்து ஊத்தீகி இந்த தாத்து தாத்தானா ஜகத்விதாத்தா ஜகத்தை வந்து அஹ் சிருஷ்டி செய்யக்கூடிய ஈஸ்வரன் ஜகத்விதாத்து ஈஸ்வரஸ்ய ஊத்தீகி லீலாஹா அவனுடைய லீலைகளை ஒரு கெட்ட புத்தி உடையவன் குதர்க்க புத்தியை உடையவனானவன் நிபுணேன ந அவைத்தி இல்ல ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்ற புத்தியை கொண்டு ஒரு அனாலிசிஸ வச்சுட்டு நான் முடியாது தற்காதி கௌசலேனா ந அவைத்தி ந ஜானாதி அவனால புரிஞ்சுக்க முடியாது ஏன் எப்படின்னா மனோவசோபிஹி நாமானி ரூபானி சன்வ சந்தன்வதா நட சந்தன்வதா நடச்சரியாம் அவைதி மனோவச்சோபிகி மனசினாலையும் வாக்குனாலையும் நாமானி ரூபாணி பலவிதமான நாமங்களையும் ரூபங்களையும் சோ மனசுனால ஃபார்ம்ஸ் ரூபங்கள் ஒரு ஜெஸ்டர்ஸ் அபிநயங்கள் அதுக்கப்புறம் வச்சசா வார்த்தைகள்னால பலவிதமான பெயர்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சந்தன்வத்தகான சமயக் விஸ்தாரயதா பலவிதமான வார்த்தைகள்னாலையும் அப்படின்னா பலவிதமான உருவங்கள் பேரு கொண்டு ராவணன் இந்திரன் வாயு இப்படின்னு வந்து ரோல்ஸ் எடுத்துட்டு வர்றவன் அந்த ரோல்ஸுக்கு ஏத்த மாதிரி என்னென்னலாம் மனசுனால அவன் வந்து பாவத்தை வெளிக்கொண்டு வரணுமோ அந்த மாதிரி மனோபிகி அந்த மனசா மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள்னால ரூபங்களையும் வாக்குகள்னால பெயர்களையும் சந்தன்வதகா நடித்து காண்பிக்க கூடிய அவனுடைய நட நடச்சரியான சரியான கிரியா நடனம்ங்கிற ஒரு கிரியா ஆக்டிங் ஒரு கிரியா இருக்கு அதை அக்னியா யதா ந அவைத்தி அதை பத்தி அந்த விஷயம் இந்த நுணுக்கம் தெரியாதவனுக்கு எப்படி புரியாதோ அதுபோல பகவான் வச்சோபிகிங்க ஸ்ருதி முதலிய வாக்குகள்னால வச்சோபிகம் அபிப்பிராயி சக நம்ம மனசுனால யோகிகள் எப்படி உபாசனா மூலியமாக அறியப்பெறுகின்ற ஒரு ரூபமோ அல்லது அவனுடைய பலவிதமான நாமாக்கள் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் ஸ்தோத்திரங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் லிட்ரேச்சர் சம்ஸ்கிருதத்துல இருக்கு அந்த அத்தனை லிட்ரேச்சர்ல இருந்தும் பகவானுக்கு எப்பேற்பட்ட நாமாக்கள் இருக்குங்கறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சகசிரநாமான்னு சொல்றோம் அது என்னமோ ஒரு கம்பைலேஷன் மாதிரி சொல்றோம் சஹசிரநாமா இல்ல அது வந்து ஒரு விதமான ஒரு கம்பைலேஷன் தான் வேற ஒரு சஹசிரநாமா எடுத்து பார்த்தோம்னா இதுல இல்லாத வார்த்தைகள் இன்னொரு ஒரு ஆயிரம் அங்க கிடக்கும் அந்த மாதிரி ஸ்ருதியிலயோ ஸ்மிருதியிலையோ புராணங்கள்லயோ அத்தனை நாமாக்களை வச்சுட்டு பகவான சொல்றோம் இதெல்லாம் ஒரு அக்ஞனான புரிஞ்சுக்க முடியுமா வியாசராலேயே புரிஞ்சுக்க முடியலங்கிறச்சி எம்மாத்திரம் சொல்லுங்க ஒரு லீலைகளை இந்த உலகத்தையே சிருஷ்டிக்க கூடிய அந்த பகவான் அவனுடைய லீலைகளை வெறும் ஒரு சில் சின்ன அல்ப புத்தினாலையும் குதர்க்கத்தினாலையும் புரிஞ்சுக்க முடியுமா முடியாது எப்படி ஒரு நடனுடைய ஒரு கிரியை மே மேடையில அவன் நடிக்கக்கூடிய கிரியையானது எப்படி அந்த ஒரு ரசிகனா இல்லைன்னா சஹிருதயனா இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியாதோ அது போல சவேத தாத்து பதவீம் பரஸ்ய துரந்த வீரியசிய ரத்தாங்கபானேகே யோ அமாயையா சந்ததையா அனுவிருத்தியா பஜேத தத் பாத சரோஜ கந்தம் எவன் ஒருவன் அமாயையா சந்தத்தையா அனுவருத்தியா தத் பாத சரோஜ கந்தம் பஜேத அப்போ ஈஸ்வரனுடைய சிருஷ்டி கர்மா இதெல்லாம் இப்ப நம்ம வந்து பார்க்க முடியாதா கேட்க முடியாதாங்கறச்சு அதுக்கு வந்து பக்தா கதஞ்சித்து ஜானாதிங்குற ஸ்ரீத சுவாமி அழகா பக்தஸ்து கதஞ்சித்து ஜானாதி ஏதோ ஓ எப்படியோ இப்படி அப்படியே கண்டுபிடிச்சு விடுறான் ஆமா பக்தர் அப்படிங்கிறார் ரசிகரோல்யோ ஸ்ரீதர சுவாமி அதனால பக்தா தூ கதஞ்சித்து ஜானாதி எப்படி அப்படின்னா யா அமாயா அமாயான அ குட்டிலபாவேன குட்டிலபாவம் இல்லாமல் இந்த இடத்துல மாயாங்கிறது நம்ம அவித்யா அஜானம் அந்த மாயாவை எடுத்துக்கூடாது ஓ இந்த மாதிரி கூத்தர்க்கம் வாதம் பிரதிவாதம் விதண்டாவாதம்னு இருக்கோம் இல்லையோ இந்த விதண்டாவாதம் எல்லாம் இல்லாத சந்ததையா எப்பொழுதும் நிரந்தரமாக அனுவருத்தியான அனுகூல்யன அதாவது தொடர்ச்சியாக எப்பொழுதும் அனுகூலமான எந்த ஒரு பக்தி பண்ணா நமக்கு பகவானுடைய பாதகமலங்கள் நினைவு நினைவு இருந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி அனுவருத்திங்கிறார் தொடர்ச்சியாக சந்ததம் எப்பொழுதும் ஞாபகம் இருந்துட்டு இருக்கணும் அனுவருத்திங்கிறச்சி எந்த விதத்துல ஞாபகம் வச்சுக்கணும் கம்சனும் கம்சனம் பகவான ஞாபகம் வச்சுட்டு இருந்தான் எங்க பார்த்தாலும் நாராயணனை பார்த்தான் அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு அது விதிக்கல அதனால சொல்றேன் நமக்கு வந்து சுலபம் அவனுடைய ரூபத்தை ரசிக்கிறது அவனை பார்த்து பயந்து இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல கம்சன் மாதிரி எப்ப வருவானோ எங்க வருவானோ அவனை எப்படி கொள்ளலான்னு பாத்துட்டு இருந்தான் அப்படி இல்லை சோ நமக்கு வந்து அனுவருத்தியாங்கிறச்சே ஆனுகூல்யேன பஜேத அனுகூலமாக இருக்கும் தன்மை நமக்கு பக்திக்கும் ஞானத்துக்கும் மோக்ஷத்துக்கும் உகந்ததான ஒரு தன்மையில் எவன் ஒருவன் தத் பாத சரோஜ கந்தம் பஜேத அந்த அஹ் அஹ் பகவானுடைய பாத கமலம் சரோஜம் அதனுடைய கந்தம் வாசனையை பஜேத நுகருகிறானோ கந்தம்னு அழகா போடுறார் வாசனை நமக்கு தமிழ்ல வாசனாங்கிறது சம்ஸ்காரம்னு ஒரு அர்த்தம் எங்கிருச்சு இந்த டைரக்டா அந்த கந்தம்னு எடுத்துக்கிறோமோ இல்லையோ அந்த பாதகமலம்ங்கிற வாசனா ரூபம் நமக்கு சம்ஸ்காரமா இருந்துட்டே இருக்கணும் அனுபவித்தி தொடர்ச்சியா மனசுல இருந்துட்டு இருக்கணும் அதனாலதான் போன ஜென்மத்துல இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஜென்மத்துல இந்த பக்தி இருக்கு நமக்கு சோ யஹா பஜேத யார் ஒருவன் இவ்வாறு அந்த பகவானுடைய பாதகமலங்களை நினைக்கிறானோ சாங்கபாணேகே துரந்த வீரிய பரசு ரதாங்கபாணேகே பதவியும் வேத அவனுக்குதான் அந்த பகவானுடைய பதவி தெரியும் புரியும் அடைவான் அதாவது வைகுண்ட பதவி அடையராங்கிறது எப்படின்னா யாருடைய வைகுண்ட அந்த பதவியும் பகவானுடைய பதவி எப்படி இரு பகவான் எப்படி இருக்கான்னா துரந்த வீரிய அவனுடைய வீரியம் அவனுடைய இதுக்கு வந்து பிரேவரிக்கு ஒரு இதுவே கிடையாது எல்லையே கிடையாது மகிமைக்கு எல்லாம் கிடையாது வீரியம்னா இங்க பிரேவரின் மகிமை எல்லா விதத்திலையும் அந்தமே இல்லாத எல்லையே இல்லாத மகிமையை கொண்டவனான பகவான் ரதாங்கபாணேகே ரதாங்க ரதத்தினுடைய ஒரு அங்கம் சக்கரம் சோ சக்கரபாணி ரதாங்க பாணின்னா சக்கரபாணின்னு அர்த்தம் சக்கரபாணியான நாராயணர் பரசிய தாத்துகு பரஹா அவர்தான் வந்து பரம்பொருள் தாதா இந்த உலகத்தை சிருஷ்டிக்க கூடியவரும் அவர்தான் ரட்சிக்க கூடியவரும் அவர்தான் அழிக்கக்கூடியவரும் அவர்தான் அப்படிப்பட்ட பரம்பொருளினுடைய பதவியும் இருப்பிடத்தை வேத அறிகிறான் சோ எவன் வந்து ஒரு இந்த அஹ் குட்டிலபாவம் இல்லாமல் குதர்க்கம் இல்லாமல் அந்த பகவானுடைய காலடிய நிரந்தரம் சேவ புரியறானோ அவனுக்குதான் பகவானுடைய ஒரு அனந்த வீரியனான அந்த பகவானுடைய ஒரு பதவி புரியும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் புரிய போறது இத்தம் எத் வாசுதேவே அகில லோகநாடே குருவந்தி சர்வாத்மகமாவம் நிறைய பரிவர்த்த உக அத ஆகையினால் ஹே தன்யாஹ பகவந்த அங்க இருக்கிற வாள் எல்லாம் அட்ரஸ் பண்ற சுத்தப்படுறாணிக்கு ஹே பகவந்தஹா நீங்க எல்லாம் எப்படின்னா சர்வஞ்ஞாஹா உங்களுக்கு எல்லாம் புரியும் நீங்க கேட்கிற கேள்வியில இருந்தே தெரியறதுங்கிற கேக்குற கேள்வியில இருந்து நமக்கு வந்து அவாளுடைய ஞானம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருமோ இல்லையோ சோ சர்வக்ஞா பவந்தான்னுட்டு ஸ்ரீதரசுவாமி போடுறீங்க சோ எங்க பக்தி மார்க்கே ரிஷின்னு அபிநந்ததி அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் வந்து பக்தி மார்க்கத்துல இருக்காங்கிறத வந்து இருக்காங்க தத்துவம் ஜானாதி பக்தனுக்குதான் பகவானுடைய தத்துவம் புரியுங்கிற காரணத்தினால அத அதனா அந்த காரணத்தினாலன்னு அர்த்தம் அதற்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு மாங்களம் ஓம்ங்கிறதுக்கு அந்த மங்களஸ்வரூபம் அத பிரம்மஜிக்னாசாங்கிறச்சி அந்த இடத்துல மங்களத்துக்காக ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா அத்தஹா இந்த காரணத்தினால அப்படிங்கிறோம் எந்த காரணத்தினால பக்தனாலதான் பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்க முடியுங்கிற காரணத்தினால ஹே பகவந்தா சர்வஜாக பவந்த அதனால தன்யாக கிருதார்த்தாக எல்லாம் ரொம்ப ஃபார்ச்சுனேட் பீப்புள் ஏன்னா எது வாசுதேவே அகில லோகநாதே இத்தம் சர்வாத்மகம் ஆத்மபாவம் குருவந்தி எது எஸ்மாத்து எந்த காரணத்தினால இத்தம் இவ்வாறு இவ்வாறுனா இத்தம்ங்கறிச்சி இந்த பிரச்சனம் நீங்க கேள்விகள் ஆறு கேள்விகள் கேட்டிருக்கல முதல் அத்தியாயத்துல இந்த மாதிரி கேள்விகள் கட்டதுல இருந்தே எனக்கு என்ன தெரியறதுன்னா அகில லோகநாதே வாசுதேவே இந்த உலகத்துக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடிய வாசுதேவனிடத்தில் சர்வாத்மகம் ஆத்மபாவம் ஆத்மபாவம் மனோவருத்தி உங்களுக்கு அவனிடத்துல இருக்கு சர்வாத்மகம் ஏகாந்த சுரூபம் ஐகாந்திக்கம்ங்கிறார் ஏகாகிர சித்தையோட உங்களுடைய மனோவருத்தியானது அந்த பகவானிடத்துல செலுத்தினதாக நான் பாக்குறேன் குருவந்தி நீங்க செய்கிறேள் அதனால இப்ப என்ன எடுத்து எத்திர எஸ்மின் பாவே சதி இந்த மாதிரி ஒரு சர்வாத்ம பாவத்தோட அந்த பகவானிடத்துல மனசுங்கிறது லைச்சு இருந்ததுனால் பூயா மறுபடியும் உக்ரஹா கர்ப்பவாசாதி துக்கரூபகா உக்ரஹா உக்ரஹான கர்ப்பவாசம் முதலிய உக்ரமான ஒரு துக்கம்ங்கிறது தானே இந்த ஜென்மாங்கிறது அது பரிவர்த்தகா ஜென்ம மரணாதி ஆவர்த்தகா ந பவதி ந இங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆத்ம பாவம் சர்வாத்ம பாவம் எந்த இடத்துல இருக்கோ யாரிடத்தில் இருக்கோ நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சர்வாத்ம பாவத்தோட இருக்கேள் இந்த மாதிரி ஒரு சர்வாத்ம பாவத்துல எவன் ஒருவன் இருக்கையானோ அவனுக்கு பூயக மறுபடியும் ஒரு உக்ரமான பரிவர்த்தக ஜன்மாதி அவதாரகாங்கிறது கிடையாது ஆகையினால் இந்த மாதிரி பகவானிடத்துல ஒரு பக்தி வச்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி எவன் எவன்லாம் பக்தி வச்சிருக்காளோ அவர்கள் எல்லாருக்குமே மருஜன்மாங்கிறது கிடையாது உக்ரமான இந்த துக்க ரூபமான மருஜன்மாங்கிறது கிடையாது இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிகி இந்த பாகவதம் எனும் சாஸ்திரத்தை உத்தமமான ஸ்லோகத்தை உத்தம ஸ்லோக சரித்தம் கரிச்சு உத்தம ஸ்லோகா நம்ம பத்து பார்த்திருக்கோம் புண்ணியமான ஒரு கீர்த்தி ஸ்லோககான கீர்த்தி இத்தியர்த்தா உத்தம ஸ்லோக சரித்தம் புண்ணியமான கீர்த்தியை கொண்ட நாராயணருடைய சரித்திரத்தை பகவான் ரிஷி व्यासः இதும் பிரம்மசம்மிதம் சர்வவேத துல்லியம் இந்த சாஸ்திரம் எதுக்காக அப்படின்னா இந்த சாஸ்திரம் வந்து சர்வ வேத துல்லியம் எல்லா வேதத்துக்கும் ஒப்ப இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரமானது பகவான் வியாசா ரிஷிஹி உத்தம ஸ்லோகசிய சரித்தம் இதம் புராணம் சகார இந்த புராணத்தை செய்தார் இதெல்லாம் சுலபமான ஸ்லோகம் அதனால ஃபாஸ்டா போடுறேன் ஒன்னும் வியாக்கியானமும் ரொம்ப இல்ல இதுல அப்போ தத் சம்பிரதாய பிரவருத்தி ஆக இத இந்த வியாசர் வந்து இந்த பாகவதத்தை சொன்னார் அவர் பிள்ளைக்கு சுகருக்கு ஸ்ரீ சுகருக்கு சொன்னாருங்கிறது அடுத்த ஸ்லோகம் நிஸ்ரேயசாய லோகசிய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மகது ததிதம் கிராகயாமச சூதம் ஆத்மவதாம் வரம் சுதம் ஆத்மவதாம் வரம் ஆத்மவதாம் வரம் ஆத்ம ஞானியா இருக்கக்கூடியவர்களில் ஆத்மவதாம் ஆத்மவான் அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்களுள் வரம் சிரேஷ்டராக இருக்கக்கூடிய சுதம் தன்னுடைய பிள்ளையான ஸ்ரீ சுகருக்கு சுகம் லோகசிய நிஸ்ரேயசாய சுகர் வந்து ஆத்மவதாம் வரஹாங்கரிச்சு அவருக்கு என்னத்துக்கு சொல்லணும் அவருக்கு பாகவதத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனா அது சுவாது சுவாது பதய பதயங்கிற காரணத்தினால மேலும் இந்த ஒரு பாகவதத்தை வந்து உலகத்துக்கு அவர் சொல்லணும் ஏன்னா அவர் மூலியமா பரீட்சி பரீட்சத்துக்கு போய் பரீட்சித்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறச்சே சூத பௌராணிகர் கேட்டு நமக்கு இன்னைக்கு இந்த பாகவதம் வந்திருக்கு அதுக்காக சோ லோகசிய நிஸ்ரேயசாய உலகத்தினுடைய ஒரு நன்மைக்காக அது வியாசர் எழுதின அந்த பாகவதமானது ஸ்வஸ்தி அயனம் எல்லாரும் நன்மை நன்மையினுடைய பாதையா இருக்குது அயனம்னா ஒரு சரித்திரம் அல்லது பாதை நன்மைக்கு வழியாக இருக்கக்கூடிய தன்யம் ரொம்ப ஒரு பாக்யம் அஹ் புகழ் பெற்றதான ஒரு மிக்க புகழ் பெற்றதான இந்த பாகவதமானது சுத் ஆத்மவதாம் வரம் சுதம் கிராகயாமாச கிராகயமாசுகர் புரியும்படியாக செய்தார் நிஜந்தமங்க அங்க மாசன அவருக்கு புரியும்படியாக புல போதித்தார்னு அர்த்தம் சோ இந்த பாகவத வேத துல்லியமான ஒரு சரித்திரம் புண்ணிய ஸ்லோகா அதாவது புண்ணியமான ஒரு கீர்த்தியை கொண்ட பகவானுடைய ஒரு சரித்திரம் இது அத வியாசர் செஞ்சார் உலகத்தினுடைய நன்மைக்காக இந்த புண்ணியமான சரித்திரத்தை தன்னுடைய பிள்ளையான ஸ்ரீசுகருக்கு ஆத்ம ஜ்யானிகளுள் வரன் சிரேஷ்டனான ஸ்ரீசுகருக்கு சொன்னார் அதிலிருந்து ஸ்ரீசுகர் என்ன பண்ணார்னா சாரம் சாரம் சது பண்ணார் பரீட்சிதம் அந்த பரீட்சித் எப்படின்னா பிராயோபவிஷ்டம் கங்காயாம் பரீதம் பரமர்ஷிபி திர கீர்த்தயதோ விபிராஹ விபிரஷேகே பூரி இது வந்து அன்வயம் ஐ திங்க் இந்த லைன் வந்து வந்து அடுத்த லைனோட பண்ணிக்கணும் ஆமா சில சில டெக்ஸ்ட்ல உங்களுக்கு இந்த கடைசி ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் வந்து நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு முன்னும் பின்னுமா இருக்கும் நான் வந்து ஸ்ரீதர சுவாமியோட அரேஞ்ச்மெண்ட் படியே நான் போயிட்டு இருக்கேன் உம் வேற எப்படியாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க ஸோ சர்வ வேத இத்திஹாசானாம் எல்லா வேதங்கள் இத்திஹாசங்கள் இவைகளினுடைய சாரபூதமா இருக்கக்கூடியது எதுன்னா உபனிஷத் அந்த இருந்து சமுத்ரித்தம் சாரம் இருந்து சாரபூதமா எடுத்து கொடுக்கறது இந்த கிருஷ்ண சரிதம் ஏன்னா உலோகலை உலோகலையணிபத்தம் வரவே உபதேசம் போய் உபனிஷத்து எல்லாம் போய் தேடிட்டு இருக்காதேங்கோ நேரம் எங்க கோகுலத்துக்கு வந்தேள்னா அந்த உரல்ல கட்டி போட்டிருக்கும் உங்க உபனிஷத்தினுடைய சாரம் அதை எடுத்துட்டு போங்கோ அப்படின்பாரு லீலாசுக்கர் அது மாதிரி வேதாந்த வேத இத்திஹாசானாம் சாரம் உபனிஷத்து அந்த சாரத்திலிருந்து உத்திருத்தம் சாரம் இந்த பாகவதம் அதை மகாராஜம் பரீட்சிதம் மகாராஜாவான பரீட்சித்துக்கு மேலும் எப்படி இருந்தார் பரீட்சித்து கங்காயம் பரமர்ஷிபிகி பரீதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் கங்கை கரையில் பரமர்ஷிபிகி பரீதம் பரம ரிஷிகள்னால பரீதம் சூழப்பட்டவராக பிராயோபவிஷ்டம் கருத்துக்கு வந்து பிரயே மருத்துுப்பயந்த அன உபவிஷ்டாப்ம மருத்தும் இந்த ஹங்கர் ஸ்ட்ரெய்க் ஹங்கர் ஸ்ட்ரைக் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வந்து பிராயோபவிஷ்டம்னு பேரு அதாவது இருக்கிறதுக்கு அப்படியே வந்து தன்னுடைய பிராணன் போகணும்ங்கிறதுக்காக அவங்க அங்கு கரையில உட்காந்து பகவானுடைய ஒரு சரித்திரத்தை கேட்கணும்னு ஆரம்பிக்கிறான் பரம வைராகிய உக்தி இந்த பிராயோபவிஷ்டம்ங்கிறது அப்படி அந்த உட்கார்ந்து இருக்கான் ஹே விப்ராஹா விப்ரர்ஷேஹே சகாஷாத்து அதாவது விப்ரர்ஷேஹே பூரி தேஜசஹா விப்ரர்ஷேகே தத்திர தாசன்னு இருக்கணும் ஆஹ் இப்படி அண்மை பண்ணிடலாம் ஓகே சரி அப்போ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் தத் ஹே விப்ராகா பிராமணர்களே இங்க கடைசியில இருக்கு ஹே விப்ரஹா பிராமணர்களே விப்ரர்ஷேகே பிராமணர்களுக்குள்ள ரிஷியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகர் அவர் எப்படின்னா பூரி தேஜசஹா ரொம்ப ஒரு தேஜஸ்வியானவர் ஸ்ரீசுகர் கீர்த்தையதா பகவானுடைய கீர்த்தியை கூறுகின்றவர் கங்க கரையில் தத்ர கங்காயம் பிராயோபவிஷ்டம் அஹ் சாப்பிடும் சாப்பிடாமல் அங்க வந்து பகவதானத்துல தியானத்துல கூடிய பரம ரிஷி பரீதம் பரம ரிஷிகள் நால சூழப்பட்டவனான மகாராஜம் பரீட்சிதம் சரியா இல்ல இந்த லைனை விட்டுருங்க இந்த லைனை வந்து அடுத்த ஸ்லோகத்தோட சேர்த்துட்டு இருக்கோ இல்லன்னா அது வந்து ஒட்டி வரல ஏன்னா ஸ்ரீ இவரும் வந்து ஒரு மாதிரி அது இந்த நம்பரிங் வந்து புராணத்துல எப்பவுமே கொஞ்சம் தடங்கள் தான் முதல் மூணு லைனை பார்த்துட்டு அப்புறம் இந்த லாஸ்ட் லைனை வந்து ரெண்டு அடுத்த ஸ்லோகத்தோட சேர்த்துப்போம் ஆஹ் சஹா ஸ்ரீ சுகர் ஸ்ரீசுகர் பிராயோபவிஷ்டம் தன்னுடைய பிராணன விடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கங்காயம் கங்கை கரையில் பரம ரிஷிபிகி பரீதம் ரிஷிகள்னால சூழப்பட்ட மகாராஜம் பரீட்சிதம் மகாராஜாவான பரீட்சித்துக்கு எல்லா வேத இத்திஹாசங்களினுடைய சாரம் சாரம் சமுத்திரதம் அந்த சாரத்தை பார்த்து பார்த்து எடுத்து அந்த ஸ்ரீசுகரானவர் சம்சிராவயமாச மகாராஜாவுக்கு கூறினார் ஆயிடுதா இந்த ஸ்லோகம் அதோட ஓவர் அடுத்தது பார்த்தோம்னா தத்த கீர்த்தயதா ஹே விப்ராஹா விப்ரஷே பூரி தேஜசா அகம் சத்தியகமம் தத்த நிவிஷ்டா தது அனுகிரகாத் அப்படி எடுத்துக்கணும் இல்லைன்னா ஒட்டி வரல சோ தத்த அந்த இடத்துல எங்க கீர்த்தயதா எங்க கங்கைக்கரையில் கீர்த்தயதா அங்க உட்காந்துண்டு ஸ்ரீ சுகர் சொல்லின்றிருக்கிறச்சே அந்த ஸ்ரீசுகர் எப்படி இருந்தாருன்னா பூரி தேஜசகா விப்ரஷேகே கீர்த்தயதா சகாஷாத் அந்த பிராமணர்களுக்குள்ள ரிஷியாக இருக்கக்கூடிய பூரி தேஜசகா மிகவும் தேஜஸ்வியான கீர்த்தயதா தத்திர கீர்த்தயதா அந்த கங்கக்கரையில் புகழ்ந்துன்றிருக்கக்கூடிய பகவானுடைய சரித்திரத்தை கூறும் அந்த ஸ்ரீசுக்கரனுடைய பக்கத்திலிருந்து சகாஷாத் அவரிடமிருந்து அகம் நான் அத்தியகமம் அதை நான் அறிந்தேன் எப்படி தற்ப நிமிஷ்டகா சன்னு அங்க உட்கார்ந்து இருந்தவாறு தது அனுகிரகாத்து ஸ்ரீசுகருடைய அனுகிரகத்தினால இதை முழுக்க நான் புரிஞ்சுட்டேன் எது பாகவதத்தை சஹா அகம் அங்க உட்கார்ந்துட்டு ஸ்ரீசுகரிடத்துல அறிந்ததை எது அதீதம் யதா அதீதம் எவ்வாறு கேட்டேனோ மதி எனக்கு எவ்வாறு புரிஞ்சுதோ அதை ஸ்ராவிஷ்யாமி வக உங்களுக்கு நான் கூறுகிறேன் எவ்வளவுக்கு எவ்வளவு படிச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கூற முடியாது என்ன ஞாபகம் இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் ஆயிரம் படிச்சிருப்போமா இருக்கும் இருந்து நமக்கு ரீட்டைன் ஆனது ஐநூறா இருக்கும் ஐநூறுல இருந்து சொல்றது நூறா இருக்கும் அவ்வளவுதான் வெள்ள வரும் என்ன பண்றது சோ அதனால சோ அஹம்யாமி ஆனா இங்க வந்து சொன்னவர் வியாசர் அத கேட்டவர் சுதர் சுகர் அதுல இருந்து கேட்டவர் சூத பௌராணிகர் எல்லாருமே வசத்தியானவாங்கிறதுனால இங்க நமக்கு வந்து முழுக்க முழுக்க சாரத்தை கொடுத்துட்டான்னு எடுத்துக்கணும் கிருஷ்ணே ஸ்வதாம உபகதே தர்ம ஜானாதிபி சக கலவு நஷ்ட திருஷாம் ஏஷ புராணார்கதுனா உதிதா சோ எதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா கிருஷ்ணன் தன்னுடைய தாமாவுக்கு போனதுக்கு அப்புறம் தர்மம் இவை முதலியவைகளுடன் பக்தி தர்மம் ஞானம் இவைகளுடன் அவர் கிளம்பிட்டார் வ வைராக்கியம் எல்லாத்தோடையும் அவர் கிளம்பிட்டார் அப்படி கிளம்பின பொழுது ஸ்வதாம உபகதே வைகுண்டத்துக்கு சென்ற பொழுது கலௌ கலியுகத்தில் நஷ்ட திருஷாம் புராண அர்க்கா ஏஷா நஷ்ட திருஷாம் கண்பார்வை அற்றவர்களுக்கு ஏஷகா புராண அர்க்கா புரா இந்த புராணம் எனும் சூரியன் அர்க்கா இந்த சூரியனானது அதுனா உதித்தகா இப்பொழுது அது வந்து உதயமாயிருக்கு அப்படியே பார்வையே அற்று திக்கு தசை தெரியாத இந்த கலியில ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு நஷ்ட திருஷாம் இந்த புராணம் எனும் ஒரு சூரியன் இப்ப உதிச்சிருக்கு அதுதான் வழிகாமிக்க போறது நமக்கு பகவான் போனதுக்கு அப்புறம் அவன் வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தர்ம ஜானத்துடன் சேர்ந்து அவர் போனதுக்கு அப்புறம் இந்த கலியில வழி இல்லாத அப்படியே இருக்கிறவாளுக்கு இந்த புராணம் தான் அப்படியே ஒரு சூரியன் போல நமக்கு வழி காண்பிக்க போறது சரியா இது கொன்னும் வியாக்கியானம் இல்ல இதோட வந்து மூணாவது அத்தியாயம் முடியறது வாகீஷா எஸ்ய சே வதனே லக்ஷ்மீர் எஸ்ஸஜ வக்ஷசி எஸ் யஸ்தே ஹிருதே சம்பித்து தம் நிசிம்ஹம் பஜே சரியா